இதுல இருக்கிற மேட்ருக்கும் கையெழுத்துக்கும் 10 இன்ச் கேப் இருக்கு. இது போதும் சார். நீங்க என்ன மேட்டர் சொல்றீங்களோ அத அங்க ஃபில் அப் பண்ணிரலாம். சார், எங்க கிட்ட ஸ்டேஷன்ல இதுக்குனே ஆள் வச்சிருக்கோம். அச்சு அசல் கையெழுத்து அதே மாதிரி எழுதுவாங்க. இந்த ஃபாரன்சிக் கிராஃபாலஜி காரங்க எவனாலயே கண்டுபிடிக்க முடியாது. ஸ்ட்ராங் எவிடன்ஸ். என்ன விஷயம் எழுதணும்னு மட்டும் சொல்லுங்க, அத தெள்ள தெளிவா எழுதிடுவோம். யோ, பெரிய ஆள் தான் ஏனி. சரி, அப்போ நான் சொல்றதெல்லாம் இதுல எழுதிறேன். மொத்தத்தில் அந்த அரவிந்த் ஒரு பைத்தியம் மென்டல். அவன் சொல்றது எதுவுமே செல்லாது. இதை அந்த அரவிந்த் பார்க்கணும், டென்ஷன் ஆகணும். அவன் மகாவை ஒரேடியா அனுப்பிவிடணும். இதுக்கு மேலையும் அவன் அனுப்பாம இருந்தா அவன் ஆம்பளையே இல்லை. கண்டிப்பா அனுப்புவான், அனுப்பிதானே ஆகணும். நீங்க கவலையப்படாதீங்க சார், அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க வேண்டியது என் வேலை. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. இந்தாங்க, சொன்னபடி வேலையை முடிங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். இது வெறும் அட்வான்ஸ் தான். கண்ணும் கருத்துமா வேலையை முடிங்க, மீதியை செட்டில் பண்றேன். வேலையை முடிச்சுட்டு உங்களை வந்து பாக்குறேன். வரேன் சார். விரிச்ச வலையில கண்டிப்பா நீ மாட்டுவே. என் கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அண்ணா சொல்லுங்கம்மா. ஆர்ட் போலீஸ் ஸ்டேஷன் வரீங்களா? போலாமா, உட்காருங்கம்மா, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சொல்லுப்பா. என்னாச்சு, இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டேன்னு சொன்ன? ஆனா வந்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் போகலையா? போகலடி. அந்த மனுஷன் என்ன ஜெயில தான் இருக்காரு. என்ன பண்றது, என் தலையெழுத்து. நான் வேலைக்கு போனாதானே சோறு சாப்பிட முடியும். அதான் வேலைக்கு வந்துட்டேன். என்ன சொல்ற நீ, நேத்தே உன் புருஷனை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்த. அதை ஏன் கேக்குற? இன்னும் 6 மாசத்துக்கு உள்ள இருக்கணும்னு சொல்றாங்க. அவர் முகத்தை கூட பார்க்க விடல. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. பாவம் அவரு. அன்னைக்கு சும்மாதான் ரோட்ல தண்ணி அடிச்சுட்டு வந்தாரு. அதுக்கு போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. மறுநாள் ஏதோ கேஸ்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டாங்க. ஏன் குமுதா, நீ தான் போய் அன்னைக்கு ஏதோ கையெழுத்தெல்லாம் போட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்ன. அப்புறம் என்ன? ஆமாண்டி, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அந்த கான்ஸ்டபுள் கூட்டிட்டு போனாரு. அந்த இன்ஸ்பெக்டர், உன் புருஷன் தப்பு பண்ணல, சும்மாதான் ரோட்ல தண்ணி அடிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்டாரு. நானும் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்களே எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். நாளைக்கு வந்து புருஷனை கூட்டிட்டு போலான்னு தான் சொன்னாங்க. அப்புறம் என்ன குமுதா? அதுக்கப்புறம் என்ன, அவங்களே நான் கொடுத்த பேப்பர்ல வேற எதையோ எழுதி வச்சுக்கிட்டாங்க. கஞ்சா கடத்தின கேஸ்ல ஆளு யாரும் கிடைக்கலன்னு இவர் பேர் அதுல சேர்த்துட்டாங்க. போதா குறைக்கி, நானும் அதுக்கு உடந்தேன்னு அவங்களே என் பேரையும் எழுதிட்டாங்க. ஐயோ படுப்பாவீங்க, இப்படியா பண்ணுவானுங்க? நீ போய் எதுவும் கேட்கலையா? எங்க கேக்குறது, எதுக்கு பேப்பர்ல கையெழுத்து போட்ட? கொஞ்சம் இடம் கிடைச்சாலே கிறுக்கி தள்ளிடுவோம். அதுவும் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்னு அந்த இன்ஸ்பெக்டர் நக்கலா பேசுறாரு. ரொம்ப கோவப்பட்டா கொலைகேஸ்ல உள்ள தள்ளி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன்னு மிரட்டுறாரு. அதான் பேசாம வந்துட்டேன். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. வாங்க மேடம், உட்காருங்க. இட்ஸ் ஓகே. குமாரே,
ஒட்டி எடுத்துட்டு வா. அவ இல்ல சார், எனக்கு எதுவும் வேண்டாம். நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? சார், உங்ககிட்ட நான் ஒரு ஸ்டேட்மென்ட் எழுதி கொடுத்தல. ஆமா, உங்க அப்பா தப்பு பண்ணல. அவர் காரால மோதும்போது அவர் நினைவோடவே இல்ல. இதுதானே எழுதி கொடுத்த? ஏமா, என்னாச்சு அதுக்கு? இல்ல சார், அது வந்து அந்த பேப்பர் கொஞ்சம் குடுக்கறீங்களா? நான் வேற ஒன்னு எழுதி தரேன் சார். என்னமா அது? உங்க அப்பா தான் சுயநினைவில்லாம ஆக்சிடென்ட் பண்ணாருனா? நீ என்ன சுயநினைவில்லாம எழுதி கொடுத்த? இல்ல சார், நான் என்ன எழுதுனேன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அதோட அப்பா டாக்டர் கிட்ட ட்ரீட்மென்ட் எடுத்த விஷயம்லாம் நான் எழுதவே இல்ல. அதெல்லாம் இன்னும் சரியா ஃபில் பண்ணி கொடுக்கலன்னு சார் நான் இப்ப வந்தேன். நீ எல்லாமே சரியாதமா எழுதி இருக்க. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அதோட அந்த இன்ஃபர்மேஷனே போதுமானது. இல்ல சார், நான் ஒரு முறை பேப்பரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்னம்மா என்ன சந்தேகப்படுறியா? ஐயோ, நீ எழுதி கொடுத்த பேப்பர்ல நாங்க ஏதோ மானே தேனே போன்மானேன்னு எழுதி உன்னை மாட்டி விடுவோம்னு நினைக்கிறியா? இது பாருமா, நீ எழுதி கொடுத்த பேப்பரை நான் அப்பவே எஸ்பிக்கு அனுப்பியாச்சு. அவரும் உன் பேப்பரை படிச்சு பார்த்தாரு. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா கேஸ் பத்தி எல்லா பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணவும் ஓகே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் தேவைப்பட்டா விசாரணை பார்த்துக்கலாம். தேவையில்லாம வயசானவரை உள்ள வச்சு கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லியிருக்காரு. அதான் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வந்ததும் வராததுமா என் மேல சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கலமா சார்? அப்படிலாம் இல்ல சார், நான் உங்களை சந்தேகம் படல சார். எங்க அப்பாவுக்காக நீங்க இதை செஞ்சது பெரிய விஷயம் தான் சார். உங்களை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க உங்க அப்பாவை கூட்டு போலாம். யோ கான்ஸ்டபிள் சார், அந்த லாக்கப்பை திறந்து விடியா, அவர் வெளியே வரட்டும். அப்பா எப்படி பார்க்கீங்க? என்னம்மா சொல்ல? நீ ஏமா இவ்வளவு கஷ்டப்படுற? என்னப்பா இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சொல்ல போனா நான் ஒண்ணுமே பண்ணல. இன்ஸ்பெக்டர் தான் உங்க நிலைமைய புரிஞ்சுகிட்டு உங்களை உடனே ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்காருப்பா. சரிம்மா, பா வாங்க நம்ம போலாம். நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம். உங்களை பார்த்தா அரவிந்த் கண்டிப்பா டென்ஷன் ஆவாரு. மகா பாருமா, நான் அவரை பாக்குறதுக்கு வரலன்னாலும் சம்பந்திய பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? பா இதுவும் வேண்டாம். மாமா கிட்டயும் ஆத்த கிட்டயும் நான் பேசிக்கிறேன். நீங்க இங்க இருந்து கிளம்பி முதல்ல வீட்டுக்கு போங்க. நீங்க யாருக்கும் போன் கூட பண்ண வேண்டாம். மகா வீட்டுல என்னால மறுபடியும் ஏதாவது குழப்பம் வரப்போகுதுமா? அதெல்லாம் எதுவும் வராதுப்பா. நான் அவங்க கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிக்கிறேன். நீங்க பத்திரமா கிளம்புங்க. பாருங்க, வீட்டுக்கு போயிட்டு உங்க உங்க டேப்லெட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. கரெக்டா சாப்பிடுங்க, பிடிங்க. உங்க ஹெல்த் நல்லா பாத்துக்கங்கப்பா பிளீஸ். இங்க எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். பா நான் சொல்றத கேளுங்க பிளீஸ். இதுதான் சரியா இருக்கும். என்னால நீ அனுபவிக்கிற கொடுமை எல்லாம் பார்க்கும் போது நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னு தோணும். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. திறக்க முடியாத போட்டும் இல்ல, தீர்க்க முடியாத பிரச்சனையும் இல்ல. நீங்க எதை பத்தியும் யோசிக்காம வீட்டுக்கு போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துப்பேன். சரிம்மா, உன் நிலைமை சரியில்லாம இருந்தா உடனே எனக்கு போன் பண்ணுமா. வரேம்மா.
விக்னேஷ், ஏன் அந்த லைவ் ஸ்டாப் ஆச்சு? யா, லைவ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதான் ஏன்னு கேக்குறேன். நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. ஹே கமான், என்னோட நெட்வொர்க் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. இல்ல பாஸ்கி, உங்க நெட்வொர்க் கிளியரா இருந்தது, என் சர்வர்ல தான் ப்ராப்ளம். வர்க் பண்ணும்போது கிளாரிட்டி இருக்கணும். நீ பாட்டுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம பேசிக்கிட்டே இருக்கிற. என்ன பாஸ்கி, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம பேசுறேனா? இந்த வர்க்ல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா? முதல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இது உங்க கண்ட்ரி கிடையாது, இந்தியா. இங்க ஃபேமிலிகள் வீட்டுக்குள்ள நுழையிறது, அவங்களுக்குள்ள மிங்கிள் ஆகிறது, அவங்கள இம்ப்ரெஸ் பண்றது, இதெல்லாம் இவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ரிஸ்க் இருக்கிற வேலைக்கு தானே ரேட் பேசுன. சும்மா ஈஸியா முடியற வேலைக்கு நீ எதுக்காக பேரம் பேசணும் சொல்லு. இங்க பாருங்க பாஸ்கி, நான் ஒன்னும் சும்மா இல்ல, வொர்க் அவுட் பண்ண எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு அந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணலாம் தான் உங்க நெட்வொர்க்கு கனெக்ஷன் பண்ண, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது சர்வர்ல ப்ராப்ளம், கனெக்ட் ஆகல. இங்க பாருங்க பாஸ்கி, கண்டிப்பா இன்னொரு முறை ட்ரை பண்றேன். இதா பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ ஐ டோன்ட் கேர், எனக்கு கண்டிப்பா ஃபுட்டேஜ் லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் யூ டேக் த பேலன்ஸ் பேமெண்ட். ஓகே ஃபைன். மறுபடியும் நான் அந்த வீட்டில் கேமரா செட் பண்ணி லைவ்க்கு வந்துட்டு நான் உங்களுக்கு கான்ஃபரன்ஸில் அப்டேட் கொடுக்குறேன். ஒர்க் முடிச்சுட்டு கால் பண்ணு. யா ஷூர். இவன் எல்லாமே லைவில் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் கொடுக்காம எஸ்கேப் ஆனாலும் ஆயிடுவான். ஒருத்தன் ஒர்க்குக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கோ அதை விட கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு பேமெண்ட் வாங்குறதுக்கு. இதுக்கு வேற வழி ஏதாவது பார்ப்போம். என்னது புரியுற மாதிரி சொல்லுங்க. என்னைக்கு நம்ம வீட்டுல அந்த மகா கால் எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்து ஒரே பிரச்சனை தானடா. பிரச்சனை இல்லாத நாள் திருநாள் தான். மகா அவங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணிட்டா. என்ன உளறீங்க? நான் உளறலடா, நல்ல தெளிவாதான் பேசுறேன். அவ எப்படி ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போக முடியும்? நான் தான் கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா ஆக்சன் எடுப்பேன்னு சொன்னாரு. எல்லாத்துக்கும் மேல இது கோர்ட்டுக்கு போய் சப்மிட் பண்ண வேண்டிய கேஸ். அப்படிலாம் நினைச்ச உடனே அக்யூஸ்ட வெளியே விட மாட்டாங்க. அரவிந்த், நான் சொல்றத நம்பு. உண்மையாவே அவரை வெளியில விட்டுட்டாங்கப்பா. உங்ககிட்ட யார் சொன்னா? மகா சொன்னாளா? டேய், மகா சொன்ன நம்பிட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுவேனா? நம்ம பக்கத்து விட்டு அக்காவோட பையன் அந்த ஸ்டேஷன்ல தான் ரைட்டரா இருக்காண்டா. அவன்தான் சொன்னான் மகா அவங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டே போயிட்டாலாம். எங்க அவரை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா உன் கண்ணுல மறுபடியும் பட்டு பெரிய பிரச்சனை ஆயிடும்னு புத்திசாலித்தனமா அவர் வீட்டுக்கே அவரை அனுப்பி வச்சிட்டாடா. எப்படி ரிலீஸ் பண்ணா? அந்த கூத்தை ஏன் கேக்குற? ஏன் வாயால வேற சொல்லணுமா? அவதான் எது வேணும்னாலும் செய்வான்னு உனக்கே தெரியுமே. அப்பா எதுவும் முயற்சி பண்ணி மேலிடத்துல பிரஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணாரா? என்ன அரவிந்த், அதெல்லாம் ஒன்னும் இல்லடா. நான் நல்லா விசாரிச்சிட்டேன். அண்ணன் முதல் தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதோட சரி, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே அவர் போகவே இல்லடா. உங்களெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அவளே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசியிருப்பா. வேற என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி அந்த கொலைகாரனை அவங்க அனுப்பி வச்சாங்க? என்ன கட்டு கட்டா பணத்தை எடுத்துட்டு போய் அடிக்கி வச்சிருப்பா? அவங்களும் நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பரா இல்ல காந்தி போட்டோ போட்ட பேப்பரான்னு பாத்திருப்பாங்க. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அரவிந்த். போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் ஏமாத்திரம், எவனுமே நல்லவனே இல்ல. பணத்தை வாங்கிட்டு அவரை அனுப்பி வச்சிட்டு இருப்பாங்க. என்னத்த இது அநியாயமா இருக்கு? நான் போய் அவ்வளவு தூரம் பேசி என் ஒய்ஃப் இறந்து போயிட்டான்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணிட்டு வந்தா இவங்க படுக்க கொலகரனை வெளியே அனுப்பிட்டு உட்காந்துருப்பாங்களா? போடா போய் இது எல்லாத்தையும் கேளு, இல்லன்னு வச்சுக்கோ நம்ம எல்லாரும் முட்டாளாயிடுவோம். அத்த, மகா பணம் கொடுத்தது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. சாயம் பூசாத சத்தியம்,
அவ பணம் கொடுத்து அவங்க அப்பாவை வெளியில கொண்டு வந்திருக்கா. அதுதான் உண்மை. நம்ம வீட்ல இருக்கிற அவளுக்கு எப்படி அவ்வளவு பணம் கிடைச்சது? யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? என்ன அரவிந்த், இன்னும் விவரம் தெரியாத குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க. அவ எப்பேற்பட்ட மாய மாலக்காரி. பணம் எல்லாம் அவளுக்கு ஒண்ணுமே கிடையாதுடா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவளையே கெடுத்துட்டேன்னு சொல்லி வாய் கூசாம நாடகம் போட்டுவதானே. இப்போ அவங்க அப்பாவை காப்பாத்த ஒரு வழியில எட யோசிச்சிருப்பா. எத்தனை வழியில யோசிச்சிருப்பா. யார் கால விழலாம், யாரை எப்படி வளைச்சு போடலான்னு நல்லா திட்டம் போட்டிருப்பா. அப்புறம் என்ன, பணத்தை ஏற்பாடு பண்ணி காரியத்தை கச்சிதமா முடிச்சிருப்பா. இங்க பாரு அரவிந்த், அவ எல்லாத்துக்கும் துணிஞ்சவ. எதை வச்சு எதை வாங்கணும்னு அவ நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காப்பா. இவ்வளவு தூரம் கேடு கட்டவ என் பொண்டாட்டின் சொல்லி வீட்டுல இருக்கா பாருங்க, எல்லாம் என் தலை எழுத்து. அத தாண்டா நானும் சொல்றேன், அவளை அடிச்சு துவச்சு வெளியில அனுப்புனாதான் எல்லாருக்குமே நிம்மதி. அத்த நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ஸ்டேஷனுக்கு போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். அரவிந்த், பத்ரோண்டா பத்ரோ, பாத்து ஜாக்கிரதையா போடா. டேய் கோவத்துல வண்டிய வேகமா ஓட்டாதடா. இங்க பாருடா அரவிந்த், நிதானம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ உனக்கு ஒண்ணுனா குழந்தைய யாரடா பாத்துக்குவா? பாத்துடா பாத்துடா பாத்துடா. ஏன் கிட்டியேவா, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறதுல. நான் டாக்டர் பட்டம் வாங்கினவ, ஏங்கிட்ட நடக்குமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முறையான ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு போனேன். இப்படி காசை வாங்கிக்கிட்டு ரிலீஸ் பண்ணிருக்கீங்களே. உங்க பொண்டாட்டியோ இல்ல உங்க தங்கச்சியோ இந்த மாதிரி ஒருத்த கார் ஏத்தி கொண்டு இருந்தா இப்படி காசை வாங்கிட்டு ஒண்ணு இல்லாம பண்ணிருப்பீங்களா? எவனோ ஒருத்தன் தானே கை குழந்தைய தனியா வச்சுக்கிட்டு தவிக்கிற வழி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு எல்லாம் நீதி தர்மம் நியாயம் எதுவுமே வேண்டாம்ல, பணம் தான் வேணும். சொல்லியிருந்தா நானே கட்டு கட்ட அடிக்கிருப்பேனே. அவகிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்களே. மிஸ்டர் அரவிந்த், வார்த்தையை அளந்து பேசுங்க, இல்லனா தப்பாயிடும். என்னோட சர்வீஸ்ல பணத்துக்காக யார்கிட்டயும் நான் தலை குனிஞ்சு நின்னதில்ல. நீங்க கேஸ் கொடுத்த அடுத்த நிமிஷமே லீகலா ஆக்ஷன் எடுத்து அந்த விஸ்வநாதனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்ச. அவ்வளோ உங்க அப்பா வந்து பேசும்போது கூட உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி அனுப்புனேன். அதெல்லாம் சரி சார், இப்ப அந்த ஆள் எங்க? கோர்ட்டு கூட்டிட்டு போறேன், தூக்கு தண்டனை வாங்கி தர, தப்பிக்கவே முடியாது. அப்படி இப்படி மாறி மாறி டயலாக் பேசுனீங்க. அதுக்காக உங்களுக்கு யார் சொன்னது நான் பணத்தை வாங்கிட்டு விட்டுட்டேன்னு? அப்ப எதுக்காக சார் ரிலீஸ் பண்ணீங்க? அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? ஹலோ, நானும் போனா போகுது காரணம் சொல்ல வேணாம் பார்த்தா நீ என்ன ஓவரா போயிட்டு இருக்க? இப்ப வரைக்கும் சரியான காரணம் சொல்லவே இல்லையே. ஹலோ, நீ ஒண்ணுக்கு ரெண்டா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கல, அதுல ஒண்ணுதான் அது. உன் ரெண்டாவது பொண்டாட்டி ஸ்டேஷனுக்கு வந்தாங்க, என் புருஷனுக்கு மனநிலை சரியில்லை. இப்படிதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு நடந்ததுன்னு அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. நடக்காத விஷயத்தெல்லாம் நடந்ததை இட்டு கட்டி பேசுவாரு. சாதாரணமா நடந்த ஒரு சாவை கூட கோலைன்னு சொல்லுவாரு. கல்யாணம் ஆன புதுசுல என்னையும் இதே மாதிரி ஏதேதோ சொல்லி அடிச்சு கொடுமைப்படுத்தினாருன்னு சொன்னாங்க. மொத்தத்துல மொத பொண்டாட்டி இறந்த உடனே என் புருஷனுக்கு மனநிலை சரியில்லாம போயிடுச்சு. அவர் ஒரு மென்டல், அவர் சொல்றத வச்சு கேஸ் எதுவும் போடாதீங்கன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. போதுமா சார்? என்ன சொல்றீங்க நீங்க? நடந்த விஷயத்த அப்படியே சொல்றேன் சார். அவ அந்த மாதிரிலாம் எழுதி கொடுத்துருக்க மாட்டா சார். அட பாவி, ரெண்டாவது பொண்டாட்டி மேல இவ்வளவு நம்பிக்கையா? இரு, உன் பாசக்கார பொண்டாட்டி பண்ண மோசடியை நான் காட்டுறேன், அப்பதான் உனக்கு புரியும். இந்த இதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு பாரு, நல்லா எழுத்து கூட்டி படி.